அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோஸ் அதிகமாக போட முடியறதில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிறது தான். ஒன்று மழை வந்தால் ஃபுல்லாக வருது, இல்லைனா வெயிலாக கொளுத்துது. பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கா வீட்டுக்கு பக்கத்துலேன்னு. இது பேர் சரபங்க நதி, சேலத்தில் ஒரு ஃபேமஸான நதி. அப்போ இப்போ வந்து அவ்வளோ இல்லை, வருஷம் வருஷம் வரும், ஒரு சில டைம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நிற்கும். இங்கே பாருங்கள், வயல் ஃபுல்லாக தனியாக தான் நிற்குது. அஞ்சு மாதமாக காஞ்சி போன கிணறு இப்போ திடீர்னு நம்பியிருக்கு இந்த ஒரு வாரத்தில். இதனால தான் அடிக்கடி வீடியோஸ் போட முடியல. ஓகேவா, இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பேர் வெள்ளை காந்தாரி மிளகாயில் ஒரு வெரைட்டி, இது சந்தன காந்தாரின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிட்ருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா மார்னிங் க்ளோரி அப்புறம் பாவக்காய் செடி. இது ஏன் அப்படியே விட்டுருக்கேன்னா எடுக்காமல், இதுதான் இதுக்கு சேஃபு. ஏன்னா இங்கே கிளிங்க குருவிங்க, அதுக்கப்புறம் சவுண்ட் கூட கேட்கும் ஒரு தடவை, கோழிங்கெல்லாம் வந்து நிறையவே சாப்பிட்றோம். அடைச்சிட்ருக்கறதுனாலலாம் இப்போதைக்கு அந்த செடியில் காய் இருக்குது. இங்கே பாருங்க, காட்டுறேன். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம பச்சை காந்தாரி அளவுக்கே காரம் வரும், அது அளவுக்கு வராது, கிட்டத்தட்ட வருது, அதோட கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி இது செடிக்கு வந்து 3 வயசு ஆகுது. ஆனால் செடி சின்னதாக தான் தெரியும், ஏன்னா நாங்கள் உடச்சி உடச்சி விட்டுருவோம். ஒரு சில டைம் அதுவே உடஞ்சிக்குவோங்க. அடியில் பாருங்கள், தண்டு பாருங்களேன், இல்லை மொத்தமாக தடிமனாக இருக்குது. அடியிலேருந்து உடஞ்சி உடஞ்சி துளுந்து அதுவே வரும். அப்புறம் நாங்களும் ஒரு தடவை உடச்சிடும். இப்படி கொடியேறப்பெல்லாம் காத்தடிக்கிறப்பெல்லாம் ஒரு தடவை உடஞ்சிரும். இதில் இது வரைக்கும் ஒரு 1500 மிளகாய்க்கு மேலே நான் பறிச்சிருப்பேன். ஒரு 2 வருஷமாக நான் சேல்ஸ் பண்ணது எல்லாமே இந்த ஒரு செடியிலேருந்து வந்தது தான். இந்த பழமாக எடுத்து கொஞ்சம் காய வச்சுக்கணும். இது வந்து உரம் நான் எதுவுமே போடல இதுக்கு. இதுக்கு மேலேயும் போடுறதா இல்லை, அதுவாக உரட்டோன்னு. இன்னமும் ஹைட்டாக இருந்துச்சு செடி ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து இப்போ ஒரு மரம் இருந்ததெல்லாம் கீழே உணர்ந்து உடஞ்சி மறுபடி துளுத்து வந்துட்டுருக்கு. நல்ல காரமான ரகம், ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இது பிஞ்சு காய் எல்லாமே லைட் க்ரீனில் இருக்கும், லைட் க்ரீன். அப்புறம் அப்படி மொத்தம் மொத்தம் சந்தனம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் சிகப்பாக பழுக்கும். இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு 200 பழத்துக்கு மேலே இருக்கும் செடியில். இப்போ மறுபடி பூ வச்சிட்ருக்கு. இந்த பூ பர்க் பிஞ்சு இதோட சீட்ஸ் வேணால் நமக்கு தம்ப்நெயிலே நம்ம நம்பர் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இனிமேல் அடிக்கடி வீடியோ வர ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.